யோகிகள், ஞானிகள் இவங்கெல்லாம் இவங்களுடைய சக்திகளை எப்படி பெறுறாங்க, அந்த சக்திகள் வந்து உலகத்துக்கு எவ்வாறு பயன்படுது, அவங்களுக்கு எப்படி பயன்படுது, இப்படியெல்லாம் சில கேள்விகள் கேட்கப்படுது. உண்மையிலே எங்களுடைய அணுகுமுறைப்படி வந்து சித்தர்களும் யோகிகளும் ஒருத்தர் தான். பேர் தான் வேறே ஒழிய சித்தர் வேறு, யோகிகள் வேறு கிடையாது, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். ஆனால் ஞானி வேறு, ஞானி வேறு, சித்தர்கள் வேறு. சித்தர்கள்ங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் சக்திகள் மேம்பட்டவங்க. அவங்க வந்து சில பிரபஞ்ச ஆற்றல்களை அவங்கள்ட்ட கைவசப்படுத்திட்டாங்க. அவங்களுடைய நிறைய விதமான பயிற்சி முயற்சிகள் மூலமாக அவங்களுடைய அந்த ஆழ் மனசுக்கு போய் அந்த பிரபஞ்ச ஆற்றல்களெல்லாம் அவங்க கைவசப்படுத்தி சித்தர்கள்ங்கக்கூடிய ஒரு பேரை எடுத்துக்கிடுறாங்க. யோகிகளும் அப்படி தான். அவங்களுக்கு வந்து நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், நீர் மேல் நடக்கலாம், நெருப்பில் உறங்கலாம்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சக்தி மிக்க ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. ஞானிகள்ங்கிறவங்க வேறு. ஞானிகள்னு சொல்லி சொன்னால் அவங்க உண்மையிலேயே, அதான் உண்மையிலே நம்ம மனிதர்கள் எல்லாருமே அடைய வேண்டிய இடம் வந்து ஞான நிலை தான். இது வந்து நம்ம எங்கேயோ போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இருக்க இடத்துல இருந்தே ஞானம் அடையலாம். ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலே ஞானிகள் தான். அந்த மாதிரி ஒரு எளிமையான விஷயம், அதே நேரத்தில் ஒரு உயர்வான விஷயம் அதுதான். இந்த ஞானத்தையும் முக்தியும் தான் இணைச்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சித்தர்களையும் முக்தியையும் இணைக்கிறது இல்லை. சித்தி எவ்வளோதான் சித்தி அடைஞ்சாலும் முக்தி அடைகிறதுக்கு சாத்தியம் கிடையாது. ஆனால் ஞானம் ஒன்று தான் முக்திக்கான வழி. அது அந்த முக்திங்கிறத சொல்லப்போனால் முக்தியும் கூட நம்முடைய இயற்கையான நிலை தான். அந்த இயற்கையான நிலையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஞானம் தான் உதவி பண்ணும். சித்துக்கள் சக்திகளெல்லாம் உதவி பண்ணாது. ஆனால் சித்தர்கள் வந்து சில சித்துக்கள் சக்திகளெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த அதை பயன்படுத்தி என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், ஒருத்தர் ஒரு நோயோடு இருக்கிறாரு. அந்த நோயை வந்து இந்த சித்தர்கள் நினச்சா குணப்படுத்திடலாம். ஞானிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. சித்தர்கள் நினச்சான்னு சொன்னால் அவங்களுடைய சங்கல்பம் மாத்திரமாக, அவங்களுடைய சக்தியின் மூலமாக ஒருத்தருடைய நோயை குணப்படுத்திடலாம். சில மெட்டீரியலைஸாக சில பொருளோட உற்பத்தி பண்ணலாம், மாற்றி அமைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு கல்லை தங்கமாக மாற்றலாம், தங்கத்தை கல்லாக மாற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஆற்றல் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், சித்தர்கள் வந்து ஏன் அதை செய்கிறதில்லைங்கிற கேள்வியும் வந்துடுது. இப்போ சித்தர்கள் வந்து அவ்வளோ சக்தி இருந்துன்னு சொன்னால் அவங்க சக்தியை பயன்படுத்தி உலகத்தையே நல்ல விதமாக மாற்றிருக்கலாம் இல்லையா? அப்படி ஏன் மாற்றலைன்னு சொல்லும் பொழுது, அவங்க அதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு தான் அது வந்து அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையேங்கிற ஒரு முடிவுக்கும் வராங்க. அப்படியே பிரயோஜனப்படுத்தினாலும் என்னென்னு சொல்லி சொன்னால், அதனோட விளைவு அவங்க வேறு கர்மாவாக சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுது. ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் நோய் வந்துருதுன்னா அந்த நோயை உங்களோட சக்தியினால் குணப்படுத்திட்டான்னா, சிலவங்களுக்கு அந்த நோய் அந்த சித்தரையை பாதிக்கிற அளவுக்குலாம் போயிடுது. அல்லது அவங்களுக்கு சில கர்ம வினைகளாக மாறிடுது. அதனால இது வந்து அந்த சித்தர்களுக்கு அவ்வளோ சக்தி இருந்தாலும் கூட அந்த சக்தி அவங்களே பயன்படுத்துகிறதே இல்லை. பயன்படுத்தாத நிலையில் அந்த சக்தியை வச்சு அவங்களுக்கு என்ன லாபம், அதுவும் லாபமும் இல்லை. ஆனால் ஞானங்கிறது வேறு. ஞானங்கிறது ஒரு வாழ்வியலோடு சம்மந்தப்பட்ட ஒரு பேரா பேர் உண்மை. எல்லாருமே ஞானி ஆகலாம். ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சொல்லப்போனான்னு சொன்னால், லிபரேஷன் முக்தி தான் இருக்கிறதுலே உயர்ந்த நிலை. அந்த முக்தி லிபரேஷனுங்கிறது இயற்கையாக நம்ம கூட இருக்குது. ஆனால் நம்ம அது இருக்கிறது தெரியாமல், நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் நம்ம அதை தவற விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதை தவற விடாமல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எது உதவியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த ஞானம் மட்டும்தான் உதவியாக இருக்குது. அந்த நமக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய முக்தியையும் லிபரேஷனையும் காட்டித்தர்றதுனுடைய பேர் தான், காட்டித்தரக்கூடிய ஒரு தன்மை தான் வந்து ஞானம்னு சொல்கிறோம். அது கூட என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்ல, எல்லாமே தானாகவே எல்லாமே நடந்துகிட்ருக்கு, எல்லாமே நல்லா தான் நடந்துகிட்ருக்குன்னுட்டு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிடுறது தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். ஞானங்கிற பேரில் நாம் எதையோ ஒன்று பண்ணி எதையோ அடைகிறதுங்கிறதே கிடையாது.
நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு இன்டலெக்சுவலான ஒரு புரிதல் தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அந்த புரிதல் வந்து எல்லாருக்குமே முடியும், எல்லாருக்குமே சாத்தியமானது. அது தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையே நல்லாயிருக்கும். ஏன்னா ஞானங்கிறது ஒரு வாழ்வியல் உண்மை, இந்த வாழ்வியலோடு சம்மந்தப்பட்ட ஒரு அம்சம் அது. அதனால் யார் வேணாலும் ஞானி ஆகலாம். ஆனால் சித்தர்கள் ஆகிறது, யோகிகள் ஆகிறதுங்கிறதெல்லாம் பெரிய கஷ்டம். நம்ம நிறைய எத்தனையோ தவ தியானங்கள் பண்ணணும், எத்தனையோ முயற்சிகள் பண்ணணும். அத்தனை முயற்சிகளுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி சக்திகள்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த சக்தி என்னென்னு சொன்னால் சம்பாதிச்சு நீங்கள் செலவு பண்ண முடியாத சக்தியாக தான் உங்கள்கிட்ட இருக்கும். ஏண்டாத சம்பாதிச்சோங்கிற மாதிரி கூட எண்ணம் கூட ஏற்படலாம். அதனால் வந்து ஆனால் பேர் வந்து சித்தர்கள்னு சொல்லி ஒரு பெரிய பேரெல்லாம் இருக்குது. அந்த சித்தர்கள் ஆனால் தான் சித்தர்களுடைய ஒரு மோசமான தன்மை வந்து யார் சித்தராக மாறுறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இப்போ நாம் வந்து சொல்கிறத எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கிட்டு அதுக்காகலாம் முயற்சி பண்ணாமல் அந்த சித்தர்களை தேடியெல்லாம் அலையிறதெல்லாம் விட்டுட்டு ஞானம்னா என்ன, ஞானி ஆகிறதுனா என்னங்கிறது தெரிஞ்சிட்டோன்னு சொன்னால் நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்களை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கலாம், நாம் வாழ்கிற உலகமே நல்லாயிருக்கும்.